வணக்கம். இன்று 22/2/2022 செவ்வாய்க்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 7 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு அனுமதி இல்லை, கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இன்று 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவக்கம் என்றும், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வர அனுமதி இல்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, நாடு முழுவதும் இன்று முதல் 28ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் 75 இடங்களில் எங்கும் மதிக்கப்படும் விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. அடுத்த அறிவிப்பு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் சூப்பர் அறிவிப்பு. அதாவது, நிதி சேவைகளை பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது 8000 பொது சேவை மையங்கள் நியாய விலைக் கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இனிவரும் நாட்களில் இன்னும் கூடுதலாக 10000 பொது சேவை மையங்கள் நியாய விலைக் கடைகளுடன் இணைப்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே இதன் மூலம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் நிதி சேவைகளை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஏழுமலை யானை தரிசிக்க 4 நாட்கள் காத்திருக்க வேண்டும், திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. பிப்ரவரி 21 முதல் 23 வரையிலான இலவச தரிசன டிக்கெட்கள் விற்பனையாகிவிட்டதாகவும், இன்று ஏழுமலை யானை தரிசிக்க வரும் பக்தர்கள் 4 நாட்கள் காத்திருந்து இலவச தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், அதற்கு தகுந்தாற்போல் பக்தர்கள் தங்கள் பயணத்திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் எனும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 2021-2021 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான கலந்தாய்வு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் இன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை, அரசு அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ள நிலையில், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பகுதி மற்றும் அதன் 5 கிலோமீட்டர் சுற்றலில் மதுக்கூடம் மற்றும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.